அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? பெருமானன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? பல்லடம், திருப்பூர் டிஸ்ட்ரிக். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? நண்பர் மூலிமா அறிமுகமாச்சுங்க. ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆசானா நீங்கள் முதல்ல எப்படி பார்த்தீங்க ஐயா? ஆசா, நான் வந்து ஒரு மகானாக பார்த்தேங்க. முருகரோட ஒரு அருள் வடிவமாக இருந்தாருங்க. எனக்கு வந்து 5 வருடமாக வந்துட்டுருக்கேன். வந்துட்டதில் எனக்கு தொழில் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன். அதில் வந்து எனக்கு நிறைய இடர்பாடுகள்லாம் வந்தது. ஐயா வந்து நிறையா காப்பாற்றிருக்காருங்க. அதில்மா அண்ணாக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாக இருந்தார். ஐயாட்ட வந்து அது நல்லாச்சு. அது நான் ஆப்ரேட் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஐயாட்ட வந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் அது நல்லாச்சு ஐயா. அது அண்ணாக்கு பார்த்தோன்னா ஒரு மறுவிருப்பாக தான் இருக்குது. ஓங்காரக்குடி லாசான் நிறைய தர்மங்கள் செஞ்சுட்டு வராங்க ஐயா, அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க ஐயா? ஆசானோட ஒரு பிலாசபி என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக வந்து இறைவனை எப்படி அடையலாம் அப்படின்றதான் சொல்கிறாருங்க. அதில் வந்து என்னென்னா அன்னதானம் பண்ண சொல்கிறாரு. அன்னதானம் பண்ணும்போது நம்மளோட மனிதர்களோட மனம் வந்து ஒரு ஈகை குணம் வரும். அந்த ஈகை குணம் வந்தாலே கடவுளோட அருள் தான். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக வெற்றியாக அமையும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். சைவத்தை எவ்வளோ நல்லா கடைபிடிச்சிட்டு வரீங்க ஐயா? நான் ஒரு 18 வருஷமாக கடைபிடிச்சி வரேங்கண்ணா. ஓங்காரக்குடியிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே செய்வேன் தான். ஆ, செய்வம் தாங்கம்மா. எனக்கு ஆன்மீக ஈடுபாடு இருந்ததுனால தான் நம்ம ஆசான்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் முன்னால் இருந்தே ஒரு ஆன்மீக வழிபாடு இருக்குது. அது நம்மளோட குருவெல்லாம் எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து நம்மளுடைய மெச்சூரிட்டி பொறுத்து கிடைப்பாங்க அப்படின்றாங்க. அதுபோல் எனக்கு ஆசான் வந்து ஒரு என்னோடய மெச்சூரிட்டி வந்து ஆனதுனால தான் ஆசான் கிடைச்சார் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேங்கம்மா. ஓங்காரக்குடியிலுக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்கும் ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறமும் உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்க ஐயா? ஆசான் எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவார் ஒரு முழு நம்பிக்கை இருக்குங்கம்மா. அதெல்லாம் நிறைய அன்பர்கள் சொல்லிட்டு வரோம். நிறைய அனுபவங்கள் இருக்குங்கம்மா. நீங்கள் என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? நாங்கள் வந்து அன்னதானத்துக்காக இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். அதெல்லாம் வந்து இந்த கஞ்சி ஊற்றுறதெல்லாம் முடிஞ்ச டைம் கிடைக்கும்போது இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்கம்மா. அன்னதானம் செய்கிறேன்னு சொல்கிறீங்க ஐயா, இந்த அன்னதானங்கள்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? எப்பவுமே நம்ம ஒரு பொருளை கொடுக்கும்போது தான் வந்து அதில் நம்மளுக்கு நிறைவாக இருக்கும். அந்த அன்னதானமும் அதே மாதிரி. ஒரு கட்டத்தில் வந்து அன்னதான மாதத்தில் வந்து 2 பேர்த்து கொடுக்க சொல்கிறார் ஐயா அப்போ நான் அப்படின்றதுக்காக நான் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரலை. அப்புறம் ஒரு முறை நான் 2-வீலரில் வந்துட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி வேண்டுதல் பண்ணேன். அப்போ என்னென்னா இடையிலே ஒரு அன்பர் வந்து எனக்கு லிஃப்ட் கேட்டார். அப்புறம் கொடுத்தேன். கொடுத்தோடனே அப்புறம் வந்து எனக்கு இறங்கிறக்கும் போது என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு சொன்னார். எனக்கு அதெல்லாம் ஐயாவோட அருள்னால தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கிங் கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஓங்காரக்குடியில் பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? ஓங்காரக்குடியில் வந்து ஒரு ஆன்மீக சேவை செஞ்சுட்டு வருதுங்கம்மா. அது அந்த குடிலுக்கு வரவங்க எல்லாமே நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பாவங்களை நீக்கிக்கலாம். நம்ம பாவங்களை நீக்கும் போது நம்மளுடைய ஈகை குணம் கடவுளோட புண்ணிய பலமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வந்து நம்மளுடைய அடுத்த நிலைக்கு போகலாங்க. அடுத்த நிலைனா ஆன்மீகத்திலான அடுத்த நிலை. எது எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு இறையருள் அதிகமாக இருக்கும். இப்போ கீதையில் வந்து ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். கீதையில் வந்து குந்தகை அம்மாட்ட வந்து கடைசி டைமில் கேட்பார், கிருஷ்ணன் கேட்பார், உனக்கு என்னம்மா வேணுன்ட்டு. அப்போ சொல்லுவாங்க, எனக்கு வந்து துன்பம் தான் வேணும்பாங்க. அப்புறம் அவர் சொல்லும்போது சொல்வார், எல்லாருமே இன்பம் தான் கேட்பாங்க, நீங்கள் மட்டும் ஏன் கேட்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ சொல்லுவாங்க, துன்பம் இருக்கும்போது உன்னை நினைப்பேன், அதனால தான் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ அதுபோல் எல்லா மக்களும் வந்து துன்பமாக இருந்தாலும் வந்து அது இறையருளோடு இருப்பாங்க அப்படின்றது தான் என்னோடய நம்பிக்கை. நம்ம அன்பரோட அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்மா.